ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு இனிமையான மாலை பொழுது, அதுக்கப்புறகு இஞ்சி டீ, நைட்டு டின்னருக்கு ஒயிட் பன்னீர் குருமா பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆகிட்டு டீ போட்டுட்ருக்கேன். நல்ல மனமாக இஞ்சி டீ போட்டுட்ருக்கேன். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். என்னோடய வீட்டில் இருக்கிறது வர எனக்கு இப்படி டீ குடிக்கணும் கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது. எப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ நான் டீ குடிக்கணும்னு ஆசைப்படுவேன். டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது நான் டீ குடிப்பேன். முக்கியமாக க்ரீன் டீ குடிப்பேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததில் இருந்து அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிட்டு, எனக்கு ஈவினிங் ஆனாலே டீ குடிக்கணும் அப்படி ஒரு இதுக்கு ஆகிட்டேன். அடிக்ட் ஆகிட்டுன்னே சொல்லணும். இப்போ நான் டீ போட்டுட்ருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு நல்லா மழை கிளைமேட்டாக இருக்குது, அதனால் நான் நல்லா இஞ்சி தட்டி போட்டு நல்லா மசால் டீ போட போகிறேன். தண்ணி கொதிக்கட்டும், இஞ்சி தட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இதில் இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மூணு ஏலக்காவை உடச்சி வச்சுருக்கேன், நல்லா நசிச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சியையும் ஏலக்காவையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு நான் டீ தூள் ஆட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த டீ தூள் போட்டுட்டு குறைச்சி வச்சிடணும். டீ தூள் போட்டதும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த டீ அவிர அளவுக்கு கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிக்க விட்டணும். அந்த இஞ்சில் உள்ள ஜூஸ்லாம் நல்லா இறங்கி அந்த ஏலக்காய் மணலாம் நல்லா இறங்கணும். டீ தூளும் நல்லா குக் ஆகி அது நல்லா டீ இது வெளியில் வரணும். அந்தளவுக்கு இது கொஞ்சம் வேக கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ டீ நல்லா கொதிச்சாச்சு. கொஞ்ச நேரமாக கொதிச்சுட்டு இப்போ நான் பாலை உள்ள ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து டீ போடுறேன். அதனால் நிறைய டீ போடுறது இன்னைக்கு. இது இப்போ நல்லா கொஞ்ச நேரம் பாயில் ஆகி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சுட்டு இதில் மொத்தமாக எப்போவுமே சுகர் போட மாட்டேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் கொஞ்சம் கம்மியாக போடணும். எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய சீனி போடணும். அதனால் இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சுகரை தனித்தனி கப்பில் போட்டுட்டு நல்லா ஆற்றிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன். இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ என்னோடய காஃபி டம்ளர் இதுதான். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சுகர் போட்டிருக்கேன்னு. இவ்வளோ பெரிய கப்பில் குடித்தா தான் எனக்கு டீ வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டீ குடித்த ஃபீல் இருக்கும். சரி, கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு டீயை ஊற்றிட்டு ரிலாக்ஸாக போய் உட்கார்ந்து குடிக்கணும். இங்கே ஒரு திருடனிக்கான். திருட என்ன வேலை பார்க்கானா? ஆகாஷ் என்ன செய்த? மில்க்மேட் ஆட்டே போடுதான். எங்கள் ஆகாஷ்க்கு இது ஒரு பெரிய பண்டம். ஜெசிகா வந்து அப்புறம் அவளும் எடுப்பா, குறையும் மம்மி திட்டுவாங்க. இவருங்க கை நிறுற மில்க்மேட். டிவி பார்க்க இடையிடையே இது ஒரு ஸ்நாக்ஸ். எங்கள் ஆகாஷை பனியன் இல்லாமல் பார்த்தா பயந்துருவாங்க. அப்படி இருப்பாங்க எங்கள் ஆகாஷ். ஆகாஷ் அப்படிதான். ஆகாஷ் பைல் ஒன் ஸ்டீல் பாடி அம்பளைக்கு என்ன மக்களா, அவ்வளோ டேஸ்ட். ஒரு மில்க் மேட் ஃபேக்டரி ஆரம்பிப்போமா? ஏ சரி, நான் டீ குடிக்க போகிறேன். டீ வேணுமா? வேண்டாமா? இப்போ வேண்டாம், கழிச்சு வேணாம். ஆகாஷ் பனியன் எடுத்து போட. ஆகாஷ் இப்போ டீ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. எனக்கு எப்போவுமே டீ வந்து நல்லா சுட சுட குடிக்கணும். நல்ல சூடாக இருக்கணும். அப்படி கொதிக்கிற சூடில் இருக்கணும். ஆனால் நல்லா மேலே நல்ல நுறையா இருக்கணும். அப்போ தான் எனக்கு இன்னும் டீ வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரி, எனக்கு இதை அரிசி ஊற்றி நல்லா ஆற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டீ சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. அப்படி வெளியில் பார்த்துட்டு அந்த சூடு டீயை குடித்தா சூப்பராக இருக்கும்.
இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்றுமே பண்ணலை. நல்லா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. முறுக்கு தான் வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த முறுக்கை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் இப்போ டீ குடிக்க போகிறேன். ஓகே, அந்த ஈவினிங்கை இது நல்லா சூப்பர் டீயோட பாருங்கள். மழை பெஞ்சு கிளைமேட் எப்படி இருக்குது? இன்னும் மேகம்லாம் நல்லா, வானம்லாம் நல்லா இருட்டாக தான் இருக்குது. நைட்டு மழை வருமா என்னன்னு தெரில. எங்களுக்கு செங்கமால் இருந்ததுனால மழை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நிறைய செங்கல்லாம் மலையில் நனைஞ்சிருவில்ல, அதனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். இருந்தாலும் மழைனா ரொம்ப சந்தோஷம்தான். பாருங்கள், வானனும் நல்லா கருத்துட்டு தான் இருக்குது. ரெண்டு நாள் மழைன்னு தான் போட்டிருக்காங்க, நல்லா மழை வரும்னு தான் நினைக்கேன். பார்ப்போம் என்னோடய டீ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எம்மியாக இருக்குது, நல்லா சூடு. ஏ ஷைனி, ஹாய் ஷைனி, வாயே. ஏ ஷைனி வா, ரெடி. ஓய், ஆகாஷ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா தானே காட்டுவேன் இப்படி என் தோல் மேலே எரிக்கான் ஆகாஷ் அப்படின்னு. பயல்வான் எலும்பு அப்படி என்ன பயன்? எங்க அகஸ்து சிக்ஸ் பேக் வரும். அகஸ்மா சிக்ஸ் பேக் தர எத்தனையோ. ஆனா வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, இப்பதான் லைட்டா வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இன்னைக்கு நல்லா டேஸ்டா இருக்கு. ஓகே, நான் டீ என்ஜாய் பண்றேன். தோட்டத்துலேருந்து புளி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மொத்தமாக பறிச்சுட்டு வந்தாச்சு. இது நம்ம வீட்டு யூஸுக்காக கொஞ்சம் நிறையவே பறிச்சுட்டு வந்தாச்சு. இருக்கிறதெல்லாம் உளுப்பி கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரி எடுத்துகிட்டு போகிறது வரையும் மீதியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மீதி கொஞ்சம் வெயிலில் காய போட்டுட்டு இப்படி தோட உடைக்கணும். உடைச்சிட்டு இதுக்கு உள்ளே இருக்க சீடை எடுத்துருவாங்க. மக்களை இதில் உள்ளே இருக்க சீடை ஊசி வச்சு குத்தி குத்தி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வெயிலில் காய போட்டு அடுக்கி நம்ம சாப்பாட்டுக்கு புளி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இன்றைக்கி பறிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்ல நீல நீல புளியாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ள புளி, மற்றபடி உள்ள இருக்க புளியெலாம் நல்ல புளியாக இருக்குது. இதில் உள்ள சீடை எடுத்துடணும். கொஞ்சம் சின்ன சீடு இருந்தாலும் பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அம்மா ரொம்ப நீட்டாக குத்துவாங்க, ஒரு சின்ன தூசி கூட இல்லாமல் க்ளீன் பண்ணி குத்துவாங்க. எனக்கு, சித்திக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான புளி அம்மா தந்துடுவாங்க. இப்போ இது வந்து புது புளிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. இது இன்னும் நாள் ஆக ஆக அப்படியே கருத்துரும் புளி. நம்ம போன வருஷத்து புளியெல்லாம் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறது கருப்பாக இருக்கும். இது ஒரு பச்சை ஸ்மெல் வரும், புளி ஸ்மெல் வரும். நாள் ஆக அந்த ஸ்மெல் இருக்காது. புளியும் நல்லா கருப்பாக இருக்கும். நம்ம வைக்கிற குழம்பும் ஒரு கலர் கொடுக்கும். இதை ஃபுல்லுத்தையும் உடச்சி குத்தி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அம்மாவுக்கு, சித்திக்கு, ரெண்டு சித்திக்கு, ஒரு சித்தி மெட்ராஸில் இருக்காங்க, ஒரு சித்தி ஒமானில் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும், அதுக்கப்புறகு தங்கச்சிக்கு, எனக்கு, எல்லாருக்கும் எடுத்துட்டு மீதி இருக்கிறத சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இன்றைக்கி நிறைய ஃபுல்லும் கொண்டு வச்சாச்சு. மூணு முடையில் இருக்குது. இந்த நார் கட்டில் யாரெல்லாம் படுத்து தூங்கியிருப்பீங்கன்னு தெரியல. இது வந்து பனை மரத்தில் உள்ள அந்த மட்டையிலேருந்து இது மாதிரி கிழிச்சு கிழிச்சு இப்படி போட்டு பின்னுவாங்க. இது வந்து ரொம்ப இந்த கிராமங்களில் இது ஒரு ஸ்பெஷல் கட்டில். இது வந்து வீட்டில் இது என்னோடய பாட்டியிலேருந்து நாங்கள் எங்கள் பாட்டி இருக்கும்போது எங்கள் பாட்டியும் நாங்களும் படுப்போம். இடம் பத்தாது, இதெல்லாம் நெருக்கி பிடிச்சிட்டு படுப்போம். ரொம்ப குளுமையாக இருக்கும், நல்லா ஏர் சர்க்குலேஷனோட நல்லாயிருக்கும். கீழே வேக்காது, இது வழியே காற்று வர்றதுனால வேக்காது, நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் கொஞ்ச நேரம் இதில் உட்காந்துட்டு அப்புறம் நைட்டு வர ஃபுல்லும் இதில் தான் ஃபுல்லும் பிள்ளைங்க இதில் இருந்து விளையாடுவாங்க. நாங்கள் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம். இப்படியாக அந்த ஈவினிங் சூப்பராக போகும். ஈவினிங் டைமில் தோட்டத்துலேருந்து நிறையா பூ கொண்டுட்டு வருவாங்க. மல்லிகைப்பூவும் பிச்சு பூவும் அரும்போவே பறித்து கொடுத்து விட்ருவாங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க.
அப்படி இன்னைக்கு உள்ள பூ இவ்வளவும் நான் இப்போ பூவை தொடுக்க போகிறேன். ஈவினிங்கில் தொடுத்தா நைட்டு கொஞ்சம் விற்போம், வேறு யாராவது பக்கத்து வீட்டில் கேட்குறவங்களுக்கு கொடுப்போம். இப்போ மழை தூத்த ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், தெரியுதா மழை தூத்தது, மழை துள்ளி உள்ளது, மழையில் நனைஞ்சிட்டே உட்காந்துருக்கேன். அடுத்த சவுண்ட் அம்மாட்டேருந்து வரும், மழை தூத்து வெளியில் என்ன பண்ணுதா அப்படின்னு கேட்பேன், உள்ளே எலும்பி வா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அதனால் நான் வீட்டில் போய் உள்ளே உட்காந்து பூ கட்டணும், வெளியில் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக பூ கட்டலாம் நினச்சேன். இந்த மழை எல்லாத்தையும் சொதப்பிடுச்சு. இப்போ நான் உள்ளே போய் உட்காந்து பூ கட்ட போகிறேன். நான் ஃபுல் பூவையும் கட்டிட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குதுன்னு அவங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக பூ கட்டி முடித்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்லா பூ விரிய ஆரம்பிச்சிட்டு நேரம் ஆக ஆக மழை நேரம்னோடனே கொஞ்சம் கம்மியாக விரிஞ்சிருக்கு. இது வெயில் நேரம்னா சீக்கிரம் விரிஞ்சிரும். வரைக்கும் இதில் நிறைய குண்டு மல்லி வச்சு கட்டியிருக்கேன், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கேன். இவரையும் இந்த பூலாம் குண்டு மல்லி இந்த பூ, இதெல்லாம் குண்டு மல்லி. இடையிடையே ஒவ்வொரு பூ குண்டு மல்லியாக இருந்து சேர்த்து வச்சு கட்டியிருக்கேன். குண்டு மல்லிலாம் நல்லா அடுக்காக இருக்கும், அதான் குண்டு மல்லி. பார்த்தீங்களா அப்படியாக சூப்பராக பூவை கட்டிட்டேன். இப்போ கடத்தால் பிச்சுப்பூ கட்ட போகிறேன். பிச்சுப்பூ கொஞ்சம் தான் இருக்குது, கட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிச்சுப்பூ ஃபுல்லும் கட்டிட்டேன். நாலு நாலு பூவாக வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள். அதே நல்லா கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது. நான் கட்டதாக இருந்தால் நிறைய கலர் நிறைய பூ வச்சு கட்டுவேன். இது நல்லா பிங்க் கலர் பிச்சு, அதாவது கலர் பிச்சுன்னு சொல்லுவோம். நான் எனக்குன்னு கெட்டதாக இருந்தால் பத்து பத்து பூவெல்லாம் வச்சு கட்டுவேன். நல்லா அடர்த்தியாக இருக்கும், திக்காக இருக்கும்னு. இது கொஞ்சம் கலக்கமாக தான் கட்டியிருக்கேன். இப்போ பூவெல்லாம் கட்டியாச்சு. எங்கள் ஜெஸ்கா குட்டி என்ன பண்ணுறா பாருங்கள், ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. போர் அடிக்குதான் ஜெஸ்கிக்காவுக்கு. ஃபேஸ் அப்புறம் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு பிள்ளைக்கு ரொம்ப போர் அடிக்கும். நான் பார்க்கணும் பார்க்கணும்னு பார்த்து முகத்து ரொம்ப சோகமும் வைக்கா ஜெசிகா, அதுவும் கஷ்டப்பட்டு சோகமும் வைக்கா. ஜெசிகா குட்டிக்கு அவங்க அண்ணன் தூங்கிட்டான். அவன் அண்ணன் தூங்கினோன்னே ரொம்ப போர் அடிக்கான். ஆகாஷ் ஈவினிங் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்தான், நல்லா தூங்கிட்டான். அது ஜெஸ்கா இப்போ தனியால் ஆகிட்டலா, அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஜெஸ்கா ரொம்ப ஃபீல் பண்ணுதா. இந்த கடத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நைட்டு டின்னர் ரெடி பண்ண போகிறேன். டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் பன்னீர் இருக்குது. பன்னீரை வந்து குருமா வைக்க போகிறேன். பன்னீரை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒயிட் குருமாவாக வைக்கலான்னு சொல்லி நானும் ராவட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இப்போ வெள்ளை குருமா வச்சு பன்னீரை வந்து ஒயிட் குருமாவாக வச்சுட்டு பரோட்டா போட போகிறோம். ராபர்ட் வந்து பரோட்டா ஃபுல் ப்ரிப்பரேஷன். பரோட்டா எதையும் காட்ட போகிறதுல வேணால் லைட்டாக நான் சாப்பிடும்போது பிளேட்டாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு குருமா வைக்க போகிறேன். வாங்க நம்ம இப்போ குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பன்னீரை ஒயிட் குருமா வைக்கிறதுக்காக ஃபஸ்ட் நான் பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடுறேன். கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். பட்டர் யூஸ் பண்ணலாம், இந்த பட்டர் இன்றைக்கி இல்லை, அதுக்காக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் முந்திரி பழம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், சீக்கிரமாகவும் வதங்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் கிரேவியோட காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் இஞ்சியை தட்டி வச்சுருந்தேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிடுறேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக கொஞ்சம் வதக்கிக்கிடுதேன். ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இப்போ அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன்.
அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிடலாம். இப்போ அது வதங்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடுறேன். இப்போ தக்காளியை நல்ல மசிகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். இப்போ நல்ல மசிகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு உருளைக்கிழங்க அவிச்சி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் மல்லி இலைகளை உள்ளே ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவு தயிர் அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். நல்ல கெட்டியான தயிர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிடுறேன். இப்போ நல்லா கொதித்த பிறகு க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், கிட்டத்தட்ட 200 கிராம் பன்னீர், அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தீயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிடலாம். கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் தேங்காவை தண்ணி விட்டு அடித்து எடுத்துருக்கேன். அதையும் இப்போ உள்ளே ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் அலசி தண்ணியும் சேர்த்துக்கிடுதேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகி அந்த நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெயும் மேலே வந்துட்டுனா நம்மளோட ஒயிட் குருமா ரெடி. இப்போ நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே வந்துட்டு சூப்பராக குக் ஆகிட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெள்ளைக்குருமா ரெடி. இப்போ பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். புரோட்டா போட ரொம்ப லேட் ஆகிட்டு அதனால் நான் புரோட்டாவை காட்ட முடியலை. இப்போ நான் சூப்பராக லேயர் பை லேயராக சூப்பராக புரோட்டா போட்டு முடித்தாச்சு. இல்லை வீட்டில் போட்ட புரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி மைதா மாவு புரோட்டா தான் போட்டிருக்கோம். புரோட்டாவும் ரெடி. நாங்கள் இப்போ டின்னர் ஃபினிஷ் பண்ண போகிறோம். என்னோடய பிளேட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க என்னோடய டின்னர் பிளேட். பரோட்டா, வெள்ளைக்குருமா, அதுவும் பன்னீர் போட்ட வெள்ளைக்குருமா, தயிர் சம்பல். பார்த்தீங்கனாலே நல்லா சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப யம்மியான சாப்பாடு நைட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த டே ஃபுல்லும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.